வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் உங்களை சேனல் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்னோட பேர் பிரதீப், இந்த சேனலோட பேர் PRSOCCERART. இந்த சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஏன்னா வேற லெவல்ல உங்களுக்கு ஃபுட்பால் கண்டென்ட்லாம் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் ஷாப் வாசல்ல தான் நாங்க நிக்கிறோம். இந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ், ஃபுட்பால்ஸ்லேருந்து கிரிக்கெட் காக் பால்ஸ்லேருந்து வாலிபால்லேருந்து ரக்பி பால்லேருந்து ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ரிகார்டிங்கில் பால்ஸ் கிடைக்கிறதுங்க. ஓகே, ஸோ ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸோட பால்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த ஷாப்புக்குள்ளே போயிட்டு எல்லா பால் என்னென்ன பால் இருக்குதோ உள்ள, இன்க்ளூடிங் ஒரு யோகா பால், அதாவது பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த பால் முதல் கொண்டு என்னென்ன கண்ணில் படுதோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஜகிள் பண்ண போகிறோம். இந்த வீடியோட கடைசி வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க, ஏன்னா அருமையான ஒரு ட்ரிக் ஷாட் உங்களுக்கோசம் காத்துட்ருக்கேன். யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் பார்க்க கிடைக்கும் அந்த அருமையான தரிசனம். அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் ஒரு குயிஸ் கேள்வி கேட்டதோ என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட்பாலோட வெயிட் என்ன, காற்று அடித்து ஒரு ஃபுட்பாலோட வெயிட் என்ன அப்படின்னு கேட்டதோ அதோட கரெக்ட் ஆன்சர் வந்து இவர் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இவருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். இந்த வீடியோட கடைசியிலேயே ஒரு அருமையான குயிஸ் கேள்வி இருக்குது, ஸோ கடைசி வரைக்கும் பார்க்க மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல்.
ஜகுல் 5 கிலோ ஃபுட்பால் வச்சு. ஓகே நண்பர்களே, அப்படி இப்படி நம்ம வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம். கிடச்ச கையில் கிடச்ச அத்தனை பந்துகளையும் வச்சு விளையாடிட்டு நம்ம. இதில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட டஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த யோகா பால் தான். அது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது ஜகுள் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு அதுதான் கஷ்டமாக இருந்தது. உங்களுக்கு எது இதில் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, இப்போ டைம் வந்துருச்சு ட்ரிக் ஷாட்டுக்கு. இந்த ட்ரிக் ஷாட்டை பார்த்துட்டு வாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ ட்ரிக் ஷாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போங்க இந்த கயர் வந்து இது வந்து அந்த கிராஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணப்போம்னா பால் எடுத்து இது மேலே வச்சிட போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு கயர் அந்த விப் பண்ண போகிறேன். பண்ணப்போ பால் மேலே போவோம். மேலே போன பால் கீழே விழாமல் என் கழுத்தில் பிடிக்கணும். அதான் ட்ரிக் ஷாட்டே ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்தது ட்ரிக் ஷாட்? வெறி திறம்னா கீழே வெறி திறம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லா வீடியோக்கும் வெறி திறம் தான் கமெண்ட் பண்ணி என்னை உசுப்பேற்றிட்டே இருக்கீங்க. இப்படியே உசுப்பேற்றிட்டே இருங்க, ஸோ தட் நம்ம நிறைய வீடியோஸ் உங்களுக்கோசரம் பண்ணலாம். ஓகே, இப்போ டைம் வந்துச்சு குவிஸ் கேள்விக்கு. இந்த வீடியோட குவிஸ் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஷாப் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்ச இந்த ஷாப் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது எந்த ஷாப் அப்படின்னு. ஸோ குவிஸ் கேள்வி அதுதான், இந்த ஸ்போர்ட்ஸ் ஷாப்போட பேர் என்ன? இது வந்து மல்டி பிராண்ட் மல்டி ஸ்போர்ட் ஷாப், இதோட பேர் என்ன? கமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் ஃபர்ஸ்ட் கரெக்டா பதில் சொல்லுங்க, உங்களுக்கு அடுத்த வீடியோட ஸ்டார்ட்ல ஒரு ஷவுட் அவுட் கிடைக்கும். வீக்கெண்ட் எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நாளை சண்டே ஒரு அருமையான வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு பதிவு.